வணக்கம் நண்பர்களே, திரவியம் தேடு பிஸ்னஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கிருக்கிற தொழில் வந்து ஒன்றுக்கு ஒன்று லாபம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பான தொழிலுங்க. அதுவும் இது ஒரு ஃபுட் பேஸ்டு தொழில், அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்ற ஒரு கேட்டகரியை இது ஃபுல்ஃபில் பண்ணுது. அப்படி என்ன தொழில் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, டெசிகேட்டட் கோகோனட் மேக் பண்ணுற தொழிலுங்க. இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கரிலாம் இந்த கேக் செய்யும்போது கேக்குக்கு மேலே தூவி விடுற கோகோனட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டெசிகேட்டட் கோகோனட் தாங்க. டெசிகேட்டட் கோகோனட்ன்றது பல வகையான ஷேப்ஸில் வருதுங்க, பல வகையான கிரேட்ஸ்லையும் வருது. இப்போ ஃபைன் பவுடராக இருக்கிற மாதிரி சில கேக்லாம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஒரு கிரேடுங்க. அதே மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கிறது, இந்த அவல் மாதிரி இருக்கிற ஷேப்பில் இருக்கிற டெசிகேட்டட் கோகோனட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவும் பேஸ்ட்ரீஸ் இந்த பேக்கரிஸ் இதில் எல்லாம் யூஸ் ஆகுங்க. இந்த மாதிரி பல வகையில் டெசிகேட்டட் கோகோனட் பண்ணுறாங்க. இந்த டெசிகேட்டட் கோகோனட்னா பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, நம்ம சாதாரண தேங்காய் துருவல் கூட ஒரு வகையான டெசிகேட்டட் கோகோனட் தான். ஆனால் அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோகோனட்டில் எப்படி இருந்தாலும் 17-17% மாய்ஸ்சர் இருக்குங்க. நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றின பிற்பாடு நம்ம அதை துருவுனா அவ்வளோ மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும் அதோட வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது. அப்போது அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை நம்ம கம்மி பண்ணி 3%க்கும் கம்மியான மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டெசிகேட்டட் கோகோனட்டுங்க. அப்போது உங்களுக்கே தெரியும் இதில் என்னென்ன ப்ராசஸஸ்லாம் இருக்குது அந்த டெசிகேட்டட் கோகோனட்டை செய்கிறதுக்கு அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த தேங்காயோட நாரெல்லாம் உரிச்சிட்டு அந்த ஷெல்லை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்க, அதான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ரெண்டாவது, அந்த கர்னல் இருக்கு இல்லையா, அந்த ஷெல்லை உடச்சோன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கோகோனட்டை வெள்ளை வெளியர்னு ஃபஸ்ட்டு ஆக்கணுங்க, அது ரெண்டாவது ப்ராசஸ். மூணாவது, நம்ம இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு, அந்த தேங்காய் உடச்சி இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதை வந்து ஒரு பூ மாதிரி துருவி எடுத்துடணும், அந்த ஒயிட் பார்ட்டை வந்து பூ மாதிரி துருவி எடுத்துடணும், இது தேர்ட் ப்ராசஸ். நாலாவது, அதை வந்து ஸ்டீம் பண்ணணும், அதாவது அவிக்கணும். எதுக்கு நம்ம அவிக்கிறோம் அப்படின்னா, அதில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா ஃபங்கஸ் மாதிரி உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதில் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆன பிற்பாடு அதை ட்ரை பண்ணணுங்க, அது ஒரு கமர்ஷியல் ட்ரையரில் போட்டு 3%க்கு கம்மியான மாய்ஸ்சர் வர்ற வரைக்கும் அதை ட்ரை பண்ணணுங்க. ட்ரை பண்ணிட்டால் நம்மளோட டெசிகேட்டட் கோகோனட் வந்து தயாருங்க. இப்போ இதை எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் இது பேக்கரிஸ் வாங்குவாங்கங்க, பேக்கரிஸில் வாங்குவாங்க, ஹோட்டல்ஸில் டைரெக்டாக உங்கள்கிட்ட வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு பலசரக்கு கடை, சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நீங்கள் வந்து டைரெக்டாக விற்கலாங்க. அதுவும் இந்த டெசிகேட்டட் கோகோனட்டுக்கெலாம் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ஹையாக இருக்குதுங்க. அதனால் இங்கே ஏற்கனவே ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருந்தீங்கனாலோ, இல்லாட்டி இங்கே புதுசாக எக்ஸ்போர்ட்டில் நுழையணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாக இருந்தாலோ, என்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலோ, இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை ஒரு தாட் கொடுங்க, அதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் இறங்குற வழியை பாருங்கள். சரி, இப்போ அந்த டெசிகேட்டட் கோகோனட் செய்கிறதுக்கு ஆளினாலாம் ஒரே ஒரு மிஷின் இருக்குதுங்க. நம்ம ஆரம்பம் ஸ்டேஜ் ஒன்லேருந்து எண்டு ஸ்டேஜ் வரைக்கும் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொடுக்குற வரைக்குமே ஒரே மிஷின் எல்லா வேலையும் பார்த்துருதுங்க. அதோட விலை அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா 160,000ங்க. அது ஒரே ஒரு மேனுஃபேக்சரர் தான் நம்ம கண்ணில் பட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு வேறு மேனுஃபேக்சரர்ஸ் உங்களுக்கு தெரியும்னாலோ, இல்லாட்டி நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலோ அவங்கள நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் எந்த மேனுஃபேக்சரரை பார்த்தேன் அப்படின்ற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கிடுங்க. நீங்கள் இந்த மிஷினை வாங்கி ஒரு சின்ன ஸ்பேஸ் போதுங்க, இதுக்கு பெரிய ஸ்பேஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு சின்ன ஸ்பேஸில் இந்த டெசிகேட்டட் கோகோனட் பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, அதுக்கு தேவையான மூலப்பொருள் என்னென்னா, ஒரே ஒரு மூலப்பொருள் தான், அது வந்து கோகோனட். எங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். என்னை கேட்க போனீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம், அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் அதிகமான தென்னை மரங்கள் இருக்குதுங்க. இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் தேங்காய் ப்ரொக்யூர் பண்ணும்போது அது ரொம்ப கம்மியான விலைக்கு பெர் கேஜி நீங்கள் வாங்கிக்கிறலாம். அதனால் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இடங்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க. நெக்ஸ்ட்டு, நம்ம இந்த தொழிலோட லாப கணக்கை பார்க்கலாங்க. ஒரு கிலோ தேங்காய், அதாவது ஃபுல்லாக நார் உரித்த தேங்காய், 29 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க ஹோல்சேலாக. இதே இது நீங்கள் பார்கின் பண்ணி இன்னும் கம்மியான ரேட்டில் உங்களால் வாங்க முடியும். நான் இப்போ இந்தியா மார்ட்டோட லிங்க் ஒன்று நான் கொடுக்குறேன், இதுதான் ஃபைனல் ப்ரைஸ்னு கிடையாதுங்க. எப்போவுமே இந்தியா மார்ட் செல்லர்ஸ் வந்து ஒரு ப்ரைஸை போடுவாங்க, ஆனால் நீங்கள் ஒரு நிறைய ஹை குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்கின் பண்ணி பாதிக்கு பாதி ரேட்டு கூட உங்களுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. அதனால் உங்களோட பேச்சு திறமையும் உங்களோட நெகோஷியேட்டிங் ஸ்கில்லும் தான் அங்கே வந்து உங்களுக்கு கை கொடுக்குங்க.
அதனால் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கிறங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 29 ரூபாய் வந்து நீங்கள் 20 ரூபான்னு குறைச்சிங்கன்னு வைங்களேன், 20 ரூபா பர் கேஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 1000 தேங்காய் நீங்கள் வந்து ஷ்ரெட் பண்ணி அதை அந்த ப்ராசஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா 130 கிலோ டெசிகேட்டட் கோகோனட் உங்களுக்கு வருங்க. இது ஒரு ஆவரேஜான கணக்குங்க. அப்போது நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 29000 ரூபா 20000 ரூபா உங்களுக்கு வந்து அந்த கோகோனட் ரா மெட்டீரியலுக்கு வருதுங்க. உங்களுக்கு இந்த பேக்கேஜிங்கு, லேபரு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் சேர்த்திங்கனாலும் ஒரு கிலோ 25 ரூபான்னு நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வச்சுக்கோங்களேன். 25 ரூபாய்க்கு உங்களோட அவுட்புட் என்ன வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்கங்க. அதாவது ஒரு கேஜி டெசிகேட்டட் கோகோனட்டுன்றது மார்க்கெட்டில் 500 கிராமே 230 ரூபா அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. அப்போ ஒரு கிலோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 460 ரூபாய்க்கு குறையாமல் போகுதுங்க. இதுவே நீங்கள் ஆர்கானிக் கோகோனட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட 2x மடங்கு விலை போகுதுங்க. அதாவது 920 ரூபா வரைக்கும் நீங்கள் விற்கலாம். ஸோ இதுதான் இந்த தொழிலோட லாப கணக்குங்க. அதாவது நீங்கள் சாதா கோகோனட் ஆர்கானிக் இல்லாத கோகோனட்டை நீங்கள் எடுத்து டெசிகேட்டட் கோகோனட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா 1000 கேஜிஸ் நீங்கள் வந்து ரா மெட்டீரியல் வாங்குற போது 25000 ரூபா வருது. இதே இது நீங்கள் விற்கும்போது நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ருபீஸ் 60000 ரூபா வருதுங்க. அதாவது ஒன்றுக்கொன்று லாபத்தோட மேலவே வருதுங்க. அதனால் இது ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு, இதை பயன்படுத்திக்கிங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபர்தர் நீங்கள் ரிசர்ச் பண்ண இதை நீங்கள் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிவிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த தொழிலில் நீங்கள் இறங்குனீங்கன்னா மாதம் 100,000ன்றது ரொம்ப அச்சீவபிளான டார்கெட். இந்த தொழிலில் மாதம் 2 லட்சம் கூட இந்த தொழிலில் கண்டிப்பாக எடுக்கலாங்க. நன்றி.